ஈராக்கினுடைய ராணுவம் ரொம்ப ஸ்பீடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒன்பது யூதர்கள் மூன்று இஸ்லாமியர்கள் இரண்டு கிறிஸ்தவர்கள் இப்படி பதினான்கு நபர்கள் ஒரே நேரத்தில் ஊர் பார்க்க தூக்களை போட்டு கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விதி ஒரு தீர்ப்பு வருகிறது யார் இந்த பதினான்கு நபர்கள் அப்படின்னு பார்த்தா உளவாளிகள் யாருக்காக வேலை பார்த்தார்கள் அப்படின்னு கேட்டா மொசார் மொசாட் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக பதினான்கு நபர்கள் இவங்களை தலைமை தாங்கி நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பெண் அவளுடைய பெயர் ரவான் உளவாளிகள் பெண் உளவாளிகளினுடைய அடுத்த பாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் பொக்கிஷம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்த கதையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு விதமான சூழ்ச்சிகள் ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இந்த ட்விஸ்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா மொசாடு தான் மொசாட தூக்கி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஐஏ நினைத்து கொண்டிருக்க சிஏவினுடைய உளவாளிகளை ஒவ்வொரு நபர்களாக வேட்டையாடுகிறது மொசாட் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவங்களை யார் கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கதை ரொம்பவே விறுவிறுப்புடன் இருக்க போகிறது இந்த கதையின் தொடக்க புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்குகிறது எஸ்ரா நஜீத் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையினுடைய கதாநாயகன் எஸ்ரா நஜீத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஈராக்ல மொசூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறார் ரொம்ப அழகா படிக்கிறார் அப்படி படிச்சு ஒரு வேலையில் இருக்கார் அப்படி வேலையில இருக்கும்போது அவருக்கும் ஒரு காதல் யார் மேல காதல் கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மலாட் அப்படிங்கிற ஒரு பெண் மலாடு அப்படிங்கிற அந்த பெண் ஒரு யூத பெண் பார்க் அவ்வளோ பெரிய அழகுலாம் கிடையாது ஆனால் ஏதோ விதமான ஈர்ப்பு மலாட காதலிக்கிறார் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் அவங்களுடைய திருமணம் நல்லா நடக்குது திருமணத்திற்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருக்கும் போது இந்த மலாடவங்களுக்கு ஒரு விதமான காய்ச்சல் வந்துவிடுகிறது அவருடைய உயிர் பிரிகிறது ஸோ எஸ்ரா நஜீத் அவர்களுக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கூடுது கிடைக்கிற எந்த வேலைனாலும் பரவாயில்லப்பா நான் செய்கிறேன் ஏன்னா மனசு தனியா இருந்து அவளுடைய நினைப்பாகவே இருக்கு மலாடவர்களுடைய நினைப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கிற எல்லா வேலையிலையுமே ஈடுபடுத்துகிறார் அப்படி லெபோர்டரியில வேலை பார்க்கிறார் டீச்சரா வேலை பார்க்கிறார் இப்படி எஸ்ரா நஜீத் அவர்கள் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பார்த்து வரும்போது ஒரு தினம் எப்போதுமே அவருடைய மனைவி புதைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வது இந்த எஸ்ரா நஜீத் அவர்களுடைய ஒரு பழக்கம் அப்படி ஒரு நாள் பெரிய ஒரு பூங்கத்தை எடுத்து அந்த கல்லறைக்கு பக்கம் போகிறார் கல்லறையின் மீது மலர்க்கொத்து என்பது வைக்கப்படுகிறது அந்த கல்லறையின் மீது அப்படியே முகத்தை வைத்து அழுக ஆரம்பிக்கிறார் அவருடைய காதல் வாழ்க்கை மனைவினுடைய அந்த குரல் இது எல்லாத்தையும் நினைத்து பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் இப்படி அழுது போது ஒரு கை அப்படியே அவருடைய சோல்டர்ல வந்து படுது திடீர் அப்படியே அந்த கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறார் ஒரு வயதான மனிதர் அவருடைய பெயர் போஷா அப்படிங்கிறது போஷாவை பார்த்த உடனே எஸ்ரா நஜீத் அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் யார் ஏன் வந்து தொட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்பா என்னுடைய மனைவியும் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க அவங்கள பார்ப்பதற்காக வந்தேன் அந்த கல்லறைக்கு வந்தேன் நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தேன் உனக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி போஷா சொல்கிறார் ஸோ போஷாவும் நஜீத் அவர்களும் ஒரே மாதிரியான இழப்பை சந்தித்தார்கள் அது மட்டும்தான் காமன் ஆனால் அதன் பிறகு போஷா அவர்களுடைய எண்ணம் முழுவதும் வேறு விதமாக இருந்தது நான் முதலே சொன்னேன் ஒவ்வொரு நபருக்கு பின்னாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போஷா யார் அப்படின்னு சொல்லி நஜீத் கேட்கிறார் அதற்கு போஷா அவர்கள் சொல்றாங்க நான் கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே விற்பேன் எனக்குன்னு சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்கு ஆனாலும் இங்கே என்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக கல்லறைக்கு அடிக்கடி வருவேன் உன்னை நான் பல நாள் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இதுல நமக்கு என்ன தெரியுது இந்த இடத்திற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய நபர் தான் போஷா ஆனா போஷாவுக்கு வேறொரு முகம் இருந்தது போஷா இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பின் ஒரு படையில் ஒரு நபராக ஒரு உளவாளியாக இருந்தார் இவருடைய உளவு செய்தி என்ன தெரியுமாங்க போகும் இந்தந்த ஏழ்மையான நிலையில் இவ்வளவு யூதர்கள் இருக்கிறார்கள் இந்த யூதருக்கு இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ற எல்லா கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய யூதர்கள் ரொம்ப பெரிய அளவில் சோகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் போஷா இப்படி யூத பெண்மணியாக இருந்த மலாட் அவர்களுடைய அந்த கணவன் இந்த போஷா அவர்களுடைய பார்வையில் பட அவரை நோட்டமிடுகிறார் அப்படி நோட்டம் போட்டு ஒரு நாள் ஷோடர்ல கை வைக்கிறார் இப்போ எஸ்ரா நஜீதும் இந்த போஷா அவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஸோ எஸ்ரா நஜீத் போஷா அவர்களுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்குறாங்க அந்த வீட்டுக்கு நான் நாளைக்கு வாரேன்னு சொல்றாங்க அவ்வளோ பெரிய நண்பர்களாக மாறிட்டாங்க ஏன்னா துக்கத்தை பகிர்ந்து கொண்டார் இந்த உலகமே அதுக்கு ஏங்கிட்டு இருக்கு யாராவது ஒரு நபர் நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா இல்லை நாம நம்முடைய துக்கத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்க நிலைமையில் இருக்கக்கூடிய உலகம்தான் இப்பவும் அப்போவும் ஸோ அதே மாதிரி போஷா அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார் யஷ்ரா நஜீத் போஷா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்றதோட ஒரு பெண் இருந்தாள் அவளுடைய பெயர் தான் ராவன் ராவன் பார்க்க அழகா இருப்பார் ராவனுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த எஸ்ரா நஜீத் அவர்களுடைய மனதை மாற்றுகிறது அவ்வளோ நாள் வேற பெண்களை பார்க்காத எஸ்ரா நஜீத் ராவனை பார்த்து அவர்களுடைய அழகில் மயங்குகிறார் அப்படி மயங்கும் போது ஒரு காஃபி வந்து கொடுக்குறாங்க காஃபி கொடுக்கும்போது அவளுடைய ஒரு சுண்டு விரல் இவர் மீது படுகிறது ஏதோ விதமான உணர்ச்சி இவருக்குள் தூண்டப்படுகிறது ஸோ அன்னைக்கு இவர் டிசைட் பண்ணுறார் எனக்கு எப்படியாவது ராவனை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அதே மாதிரி போஷா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார் போஷா அங்கே இல்லை ராவன் மட்டுமே இருக்காங்க ராவனுக்கு வெறும் பதினேழு வயது தான் ஆச்சு இவருக்கு பத்து முப்பது வயசு ஆயிருச்சு ராவனை பார்த்து கேட்கிறார் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த செகண்ட் வர போஷாவுக்கு என்ன தொழில் போஷா ஒரு உளவாளி அப்படிங்கிறதுலாம் இந்த எஸ்ரா நஜீத் அவர்களுக்கு தெரியாது இந்த ராவனுக்கும் அவங்களுடைய தந்தை என்ன செய்றாங்களா அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் சோ ராவன் சொல்றாங்க எதுவா இருந்தாலும் போஷா என்னுடைய தந்தையை பார்த்து பேசிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் நேரத்திலேயே போஷாவும் வருகிறார் போஷா வந்த உடனே எஸ்ரா நஜீத் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ போஷா அவர்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க நீ எனக்கு எவ்வளவு வரதட்சணை தருவ அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் வியப்பா இருக்குல்ல பல அரபுலகங்களிலும் பெண்களுக்கு ஆண்கள் தான் வரதட்சணை என்பது கொடுக்க வேண்டும் நான் ஆயிரம் தினார் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் ஆயிரம் தினார் கொடுக்குறேன் சொந்தமா எனக்கு ஒரு வீடு இருக்கு அதையும் ராவன் பெயரில் எழுதி வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் தானா என் மகளுக்கு பத்தாயிரம் தினார் யார் தாராங்களோ அவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிடுகிறார் போஷா இரண்டு தினங்களுக்கு பிறகு மறுபடியும் நஜீத் அவர்கள் வருகிறார்கள் நான் இப்போ இரண்டாயிரம் தினார் வச்சிருக்கேன் வீடை கூட நான் எழுதி தந்துடுறேன் உங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் சோ போஷா சொல்றாரு சரி நீ இவ்வளவு இறங்கி வர்றதுனால நான் ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கிறேன் ராவன் என்னுடைய பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் ஆனா நீ என்ன செய்யணும்னா ஈராக்கில் இருக்கிற யூதர்களை இஸ்ரேலுக்கு நாடு கடத்த வேண்டும் அதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் ஒரு ட்விஸ்ட் இப்பந்தான் இந்த நஜீத் அவர்களுக்கு ஒரு உண்மை புரியுது போஷா அவர்களுடைய உண்மையான வேலை என்ன அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது அரபுலகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இரண்டாவது பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மொசாட் சீரீஸ்ல நம்ம இந்த சூயஸ் கிரைசிஸ் போது எவ்வளவு யூதர்களை இஸ்ரேலுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை நபர்களையும் கொண்டு செல்ல வேண்டும் இது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான திட்டம் ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகி ஒரு வருடங்கள் தான் ஆகிவிட்டது ஸோ அங்கே நிறைய யூதர்கள் இருந்தால்தான் இவங்களுக்கான நாடாக அதை உறுதி செய்ய முடியும் உலகில் இருக்கும் அனைத்து யூதர்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டில் இறங்கி இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு உளவாளி தான் போஷா போஷாவினுடைய இந்த சொல்லை கேட்டதும் நஜீத் அவர்களுக்கு ஆசை வந்து விட்டது என்னடா இவ்வளோ சின்ன விஷயமா இருக்கே நமக்கு தான் நிறைய பேரை தெரியுமே எல்லா தொழிலும் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு நானூறு யூதர்களையாவது நான் எங்க கொண்டு போயிடுவேன் இஸ்ரேலுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுக்கிறார் ராவன் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்டு நல்லபடியா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் இவங்களுடைய ப்ராஜெக்ட் இஸ்ரேலுக்கு அந்த யூதர்களை அனுப்பக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது திடீர்னு போஷா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் போஷா இறந்தவுடனே அவங்களுடைய அடக்கம் அந்த அடக்கத்தின் போது ஏதோ விதமான ஒரு மனிதர் அப்படியே இந்த நஜீத் அவர்களுடைய பின்னால் வந்து நிற்கிறார் ஏதோ குரலில் பேசுகிறார் நஜீதுக்கு எதுவுமே புரியல அந்த நபர் திடீர்னு மாயமாகி விடுகிறார் அடுத்ததா ஒன்று ரெண்டு தினங்களில் ஒரு காஃபி ஷாப்புக்கு போறார் அந்த காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வாராரு வந்த உடனே ஐநூறு தினார் எடுத்து அவர் கையில கொடுத்து அடுத்த வாரம் இதே இடத்துக்கு வருவேன் இந்தா வச்சுக்கோ ஐநூறு தினார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார் என்னடா சும்மா இருக்கிற மனுஷன் ஐநூறு தினார் கொடுக்குறாரு ஆல்ரெடி இந்த ராவணவர்களை கல்யாணம் செய்வதற்கு இரண்டாயிரம் தினார் தான் கொடுத்தாங்க சும்மா இருக்கிற எனக்கு ஐநூறு தினார் அப்படின்னு சொல்லி வியப்புடன் இருக்கும்போது அடுத்த வாரம் வருகிறது வந்து நிற்கிறார்கள் மொசாடனுடைய அமைப்பாளர்கள் நீ போஷாவுக்கு உதவுனது எல்லாமே எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேரை எங்க நாடு கடத்தியிருக்க இஸ்ரேலுக்கு நாடு கடத்தியிருக்க உன்னை நாங்க ஒரு உளவாளியாக மாற்றப்போகிறோம் இவ்வளோ நாள் நீ நாடு கடத்தக்கூடிய ஒரு கண்டக்டராக மட்டும்தான் இருந்த இன்று முதல் மொசாடினுடைய உளவாளி யூதர்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய மனிதன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ யூதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு இஸ்லாமியரே அவர் எப்படி உதவுவார் அப்படிங்கிற ஒரு வேறொரு கேள்வி இருக்கலாம் இந்த கேள்விக்கான பதில் ராவன் தான் ராவன் இங்கே போஷா அவர்கள் இறந்த உடனேயே ராவன்கிட்ட போய் இந்த நஜீத் அவர்கள் சொல்கிறாங்க உங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு டீலிங் போட்டிருந்தேன் இப்படி நிறைய பேரை நாடு கடத்த வேண்டிய ஒரு டீலிங் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ராவன் அந்த பெண் அழகான பெண் சொல்கிறாள் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் இந்த ஐடியாவை எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பெண்ணிடம் இருந்த அடுத்த ட்விஸ்ட் அப்போ உங்கள் அப்பா யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா தெரியுமே மொசாடுக்கு வேலை செய்கிறாங்க சோ குடும்பமே இப்ப மொசாடுக்காக உளவமைப்பில் ஈடுபட தயாராக மாறிவிட்டது நஜீத் அவர்களுக்கு கடுமையான இரண்டு மூன்று மாதங்கள் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது எல்லாமே ஈராக் நாட்டுக்குள்ளேயே வச்சு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வேறொரு விசேஷம் சோ நஜீத் அவர்கள் இப்போ ஃபுல் ஒரு உளவாளியாக மாறிவிட்டார் உளவாளி அப்படின்னு சொல்லும்போது சாதாரண உளவாளி கிடையாது சீக்கிரமா எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து விட்டார் அவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே செஞ்சு கொண்டிருக்கும் போது இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை கிடையாது இந்த குழந்தை இல்லாத வருத்தம் ராவனுக்கு அதிக அளவு இருந்தது அந்த பெண்ணுக்கு அதிக அளவு இருந்தது ஒரு குழந்தையை இவருக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஈராக்கில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கலாம் மேலே வேற ஏதாவது நாட்டுக்கு போய் வேறு எதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு ஏதாவது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம இஸ்ரேலுக்கு போகக்கூடாது இஸ்ரேலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அவர்களுக்கு வருகிறது ராவன் இதை நஜீத் அவர்களிடம் சொல்ல நஜீத் மொசாட் அமைப்பிடம் கூறுகிறார்கள் ஆனால் மொசாட் அமைப் அதை ரிஜெக்ட் பண்றாங்க ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன இல்ல ராவன் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்தா என்ன கேள்விகள் வருது அல்லவா இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த வாரம் அவர்களிடம் காத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் நஜீத் ராவன் இவங்க தங்கி இருந்தது அவங்களுடைய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல வேறொரு ஆபீசர் இருக்கார் அந்த ஆபீசரை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் மொசாடி இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டால் ஹனி ட்ராப் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல அதுதான் சோ யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தை பிறக்காத அதே இளமையுடன் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி ராவன் ராவன் போய் சொல்கிறார் நம்ம சீக்கிரமாக இஸ்ரேலுக்கு போகணும்னா நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நீயும் இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒரு உளவாளியாக மாற வேண்டும் அவங்களெல்லாம் மயக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் நஜீத் ராவனும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் ஏன்னா இது எல்லாமே மொசாட் அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி ராவனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ராவன் சம்மதம் தெரிவிக்க லெப்டினன்ட் அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை ஈஸியாக என்ன செஞ்சிட்டாங்க மயக்கிட்டாங்க அப்படி மயக்கி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கறந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா மிக் இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிற தான் மிக் இருபத்தி ஒண்ணு ரஷ்யாவினுடைய தயாரிப்பு ரஷ்யா யாருக்கு அதை கொடுத்துருக்காங்க அரபுலக நாடுகளுக்கு அந்த மிக் இருபத்தி ஒன்று விமானம் எப்படி இருக்கு அந்த விமானிகள் யார் அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னா இவங்களுக்கு தேவை ஒரு பைலட்டை பிடிக்கணும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு அந்த இன்ஃபர்மேஷன் மொசாடுக்கு பாஸ் செய்யப்படுகிறது மொசாடு அடுத்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு விமானியை ஈராக் நாட்டினுடைய விமானியை நம்முடைய பிளானுக்கு பயன்படுத்த வேண்டும் அது உங்கள் பொறுப்பு இப்படி உங்கள் பொறுப்புன்னு சொன்ன உடனே கூடுதலாக அதுக்கு பணம் நிறைய விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒட்டு கேட்பதற்காக இருக்கட்டும் இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவதற்காக இருக்கட்டும் இப்படி எல்லா டிவைசஸும் கொடுக்கப்படுகிறது இவங்க பணம் அப்படின்னு சொன்ன பாருங்க இவங்களுக்கு வேறொரு வீடும் வாங்கி கொடுக்கிறார்கள் மொசாட் அந்த வீட்டில் அப்படியே ரகசிய அறைகள் இருக்கிறது வீட்டுக்கு பின்னாடி பல விதமான மரங்கள் இருக்கிறது ஒரு காட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய வீடு தான் இப்போ ஒவ்வொரு ஆட்களாக இவங்க ஹனி ட்ராப் பண்றாங்க இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான சில பல நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகிறார்கள் இவங்களுக்கான அந்த மீட்டிங் பாயிண்ட் எல்லாமே இந்த புதுசா நஜீதும் ராவணவர்களும் அவர்களும் வாங்கின அந்த வீடு தான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் பைலட் ஒரு விமானியை பிடிக்க வேண்டும் என்றால் ஆர்மி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை முதலில் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு மருத்துவரை நன்றாக தெரியும் அந்த மருத்துவரை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்கிறார் ராவன் ராவன் வர உடனே அந்த மருத்துவரும் செல்கிறார் எதுக்காக அந்த மருத்துவர் அவர் ஒரு ஆர்மி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஆனாலும் சில பல நன்மைகளை செய்யக்கூடியவர் அந்த மருத்துவரை கூப்பிட்டு எப்பா என்னுடைய கணவனுக்கு சரியா உடம்பு சரியில்லை அவரை நீ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன அந்த ராவன் மருத்துவரிடம் கொஞ்சமா அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறார் ஆனா மருத்துவர் இதில் எதுலையுமே வீழவில்லை அப்படி வீழாமல் இருக்கும்போது மறுபடியும் அவருடைய ஆடை அதாவது அந்த ராவன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆடையை களைகிறாள் இந்த நேரத்துல மருத்துவரும் ஹனி டிராப்ல வீழ்ந்து விட்டார் அப்படி ஹனி டிராப்ல வீழ்ந்து அதே வீட்டுல அவங்க தப்பான சில நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கிறாங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் தான் இந்த மருத்துவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு இவங்க உளவாளிகள் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்போது எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் இவருக்கு தெரியாது ஆனா நீ உளவாளிதானே அப்படின்னு சொல்லி ராவனை பார்த்து இந்த மருத்துவர் கேட்கிறார் ராவன் அங்கே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க ஆமா நான் உளவாளி தான் நீ என் கூட இருந்துட்ட அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு நீ எனக்கு தேவையான சில விஷயங்களை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ராவன் கேட்க மருத்துவர் அதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ வேணா டெலிகாஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லை டெலிகாஸ்ட் பண்ணால் உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி ராவன் சொல்ல எனக்கு ஆபத்து கிடையாது ஈராக் நாட்டிலே இருக்கிற மொசாடு உளவாளிகளை பிடித்து கொடுத்ததற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் வேணும்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் ஸோ ராவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல அந்த டாக்டர் எந்திரிச்சு போக போகிறார் அந்த இந்த நேரத்தில் உள்ளே வருகிறார் நஜீப் அவர் கையில் துப்பாக்கி இருக்கிறது மருத்துவரை பார்த்து சுடுகிறார் சுட்ட நபர் அப்படியே இறந்து விடுகிறார் இறந்த நபரை அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிடுறாங்க ஸோ மருத்துவரிடம் இருந்து போதுமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஸோ அந்த விமானி ஒரு ஃபங்க்ஷனில் பங்கெடுக்கிறார் அப்படிங்கிற வேறொரு தகவல் வருகிறது அதே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க நஜீதும் ராவணும் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு அந்த விமானியை என்ன செய்ய முடியல மயக்க முடியவில்லை அதற்குள் அந்த விமானி அமெரிக்காக்கு பறந்து செல்கிறார் அந்த விமானியின் பெயர் ஷேகர் முகமது யூசஃப் என்பது தான் ஸோ இந்த ஷேகர் முகமது யூசஃப் மிக் இருபத்தி ஒன்று ரக விமானங்களை ஓட்டக்கூடிய விமானி ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யாவிலிருந்தே ட்ரெயினிங் கொடுக்கப்பட்ட நபர் யூஎஸ்க்கு போன உடனே சிஐஏ இவருக்கான வேறொரு உளவாளியை ஒரு பெண் உளவாளியை நியமிக்கிறார்கள் சிஏயினுடைய அந்த பெண் உளவாளி ஷேகர் அப்படிங்கிற அந்த விமானியுடன் கொஞ்சமா நெருங்கி பழகுகிறார் அப்படி நெருங்கி பழகும் போது அந்த பெண் உளவாளி சொல்கிறார் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் ட்ரைனிங் விஷயமா தான் வந்திருக்கேன் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய விமானிகள் அந்நிய நாட்டு பெண்களை கல்யாணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய சட்டம் உன்னை நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னுடன் நீ தனிமையாக இருந்தாய் அப்படின்னு சொல்லும்போது அது நீ வந்து மயக்குன்னு அதனால வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பெண் உளவாளி சிஏவினுடைய பெண் உளவாளியினுடைய பெயர் ஹல்கர் குரோத்தர் ஹல்கர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குரோத்தர் ஹல்கர் அப்படி மயக்கினாலும் அவங்களால கல்யாணம் செய்ய முடியாதனால நேரடியாக எங்கே போய் இறங்க முடியாது அரபு போய் இறங்க முடியாது விமானியும் ஈராக்குக்கே திரும்ப வந்து விட்டார் விமானி அங்கே வரும்போது அடுத்த ஃப்ளைட்டில் இந்த ஹோல்கர் அவங்களை அமெரிக்காவும் எங்க அனுப்புது ஈராக்குக்கு அனுப்புது ஈராக்குக்கு அனுப்புறாங்க அங்க ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்படுகிறார் குரோத்தர் ஹல்கர் அப்படிங்கிற அந்த பெண் சிஐஏவினுடைய உளவாளி அப்படி வந்த உடனே விமானிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிருச்சு விமானி நேரம் அந்த ஹோட்டலுக்கு வராங்க யாரு சேகர் முகமது யூசப் அப்படிங்கிறவர் அங்கே வருகிறார் ஹோட்டலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாமே நடைபெறுகிறது நீ ஏன் இந்த நாட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷேகர் அப்படி கேட்கும்போது ஹல்கர் அந்த பெண் உளவாளி சொல்கிறாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது எனக்கு நீ உதவி செய்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சண்டை பெரிதாக மாறுகிறது சண்டை பெரிதாக மாறும்போது இவளுடைய முகத்தில் அடித்து விடுகிறார் இந்த விமானி நேராக இந்த இன்ஃபர்மேஷன் சிஏவுக்கு போகுது நீ உளவாளி தான் அப்படிங்கிறத அந்த விமானி கண்டுபிடிச்சிட்டான் அவனை நீ கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஏஏ யாருக்கு உத்தரவை போடுகிறது இந்த ஹல்கருக்கு உத்தரவை போடுகிறது அதே நேரத்தில் சிஐஏ இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்புக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க இந்த ஹல்கர் மற்றும் இந்த ஷேகர் இவங்களுடைய பிரச்சனை என்ன மொசாட் இதில் என்ன மாதிரியான தீர்மானத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அடுத்த நாள் காலையில அந்த விமானியினுடைய வீட்டுக்கு சிஏஏனுடைய பெண் உளவாளி செல்கிறாள் பிரச்சனை பெரிதாகிறது மொசாட் அமைப்பை சேர்ந்த நஜீத் அவர் மீண்டும் அங்கே வந்து அந்த விமானியை கொன்று விடுகிறார் இப்படி விமானியை கொன்ற பிறகு அவருடைய உடலை ஒரு பெட்ஷீட்லாம் மடிச்சு அதே அபார்ட்மெண்ட்ல வச்சுட்டாங்க பெட்ஷீட்ல மடிச்சு வச்ச பிறகு இந்த ஹல்கர் சிஏவினுடைய பெண் உளவாளி இருக்காங்கல்ல அவங்கள லண்டனுக்கு அனுப்புவதற்கான எல்லாவித பிளானும் முடிஞ்சிருச்சு ஆனா அடுத்த நாள் செய்தி வருது ஹல்கர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் உளவாளி கொல்லப்பட்டு விட்டாள் அப்படிங்கிற ஒரு செய்திதான் தான் முப்பது முறை அந்த பெண்ணுக்கு எதிரான கத்தி குத்து என்பது நடைபெற்றிருக்கிறது ஸோ இதை பார்த்த நஜீதுக்கும் ராவனுக்கும் ஒரு சந்தேகம் ஒருவேளை மொசாடு நமக்கு தெரியாமையே வேறொரு டீமை வச்சிருக்காங்களா இல்ல சிஏவினுடைய பெண் உளவாளியான ஹல்கரை யார் கொஞ்சிருப்பார்கள் நாமும் வெளியில போனா இதே மாதிரி நம்மளையும் கொண்டுருவாங்களா இந்த ஒரு பயத்தின் உச்சத்துக்கே வந்துவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இந்த காலங்கள் முழுவதும் அவங்க தனிமையில் வாழ ஆரம்பிக்கிறார்கள் முக்கியமான சில விஷயத்துக்கு மட்டுமே வெளியில வராங்க அப்படி முக்கியமான சில விஷயத்துக்கு வெளியில் வரும்போது போலீஸ் ஈராக்கினுடைய காவல்துறை அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகளும் இந்த இரண்டு நபர்கள் ராவன் மற்றும் நஜீத் அவர்களை கைது செய்கிறார்கள் கைது செய்த பிறகு அவங்களுக்கான தண்டனை என்பது கொடுக்கப்படுகிறது அந்த தண்டனை தான் மரண தண்டனை ஸோ இவங்களுடைய நெட்வொர்க் ஒரு மூன்று நான்கு வருடங்களில் அவங்க எத்தனை மனிதர்களை ஈராக்கினுடைய பலவிதமான அரசு அதிகாரிகளை மயக்கினார்கள் இல்லாட்டி அந்த அதிகாரத்திற்குள் கொண்டு சென்றார்கள் அப்படின்னு பார்க்க போனா ஒரு பதினாறுல இருந்து இருபது மனிதர்கள் அதுல மொத்தமா பனிரெண்டு மனிதர்களை பிடிக்கிறார்கள் குற்றம் என்பது நிரூபிக்கப்படுகிறது அவர்களும் இவங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பதினான்கு நபர்களை தூக்கில் போடுகிறார்கள் அப்படி தூக்கில போடுறதுக்கு முன்னாடி ராவன் அவர்கள் நஜீதை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு பிரச்சனையை தவிர உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று தர முடியவில்லையே அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நாளைக்கு அவர்களை இந்த உலகம் தவறாக பேசியிருக்கும் ஏன்னா நாமெல்லாம் பாம்பு மாதிரி நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணி இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்து கடைசியில் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே இந்த ஒரு செய்தி பரப்பப்படுகிறது ஈராக்கில் மொசாட் உளவாளிகள் யாராவது இருந்தீர்கள் என்றால் உடனே கைதாகி உங்களுக்கு தண்டனை குறைக்கப்படும் நாங்களாக பிடித்தால் மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதும் ஈராக்கு முழுவதும் பரப்பப்படுகிறது அதன் பிறகு மொசாட் எந்த மாதிரியான உளவமைப்பில் ஈடுபட்டார்கள் ஈராக் அணு உலைகள் பலவிதமான பிரச்சனைகள் இதெல்லாமே மொசாட் சீரீஸ்ல பார்த்தோம் ஆனாலும் இரண்டு பெண் உளவாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் பிணையப்பட்ட பலவிதமான சங்கிலிகள் ஒவ்வொரு மனிதர்கள் இது எல்லாம் பக்காவா மொசாடினுடைய பிளானாக இருந்தது என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும் இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்தர்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்